ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரியாங்குப்பம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பீச்சு அடுத்து அரிக்கமேடு இதெல்லாம் போய் பார்த்துருந்தோம் போன வீடியோவில். அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரியாங்குப்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீட் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சம்மர் டைமுன்றதுனால பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சிற அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காணல் நீர் சொல்லுவாங்க இல்லையா, அதே தெரியுதுங்க. அப்படியே ரோட்ல அப்படியே செப்பரேட்டா தண்ணி நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து பாண்டிச்சேரி எப்படி இருந்தாலும் அழகுதாங்க, பார்க்க அழகா இருக்கு, ஆனா வந்து ஃபீல் பண்ணதாங்க முடியல, அவ்வளோ அனலா இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கம்பாக்கம் சிக்னல் வந்தாச்சு, முருங்கம்பாக்கம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே, ஓகே. வண்டியில பாத்தீங்கன்னா இந்த ராட்லிங் சவுண்ட் பாத்தீங்கன்னா செயின் நல்லா கேக்குதுங்க, செயின் சுத்தமா வீணா போச்சு. செயின் மாத்தலாம் அப்படின்ட்டு பஜாஜ் ஷோரூம் போயிருந்தேன், ஷோரூம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஷோரூம் க்ளோஸ் பண்ணதுனால நம்மளால் இப்போதைக்கு செயின் மாற்ற முடியாது. இந்த சவுண்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செயின் லூப்லாம் பண்ணியும் அந்த சவுண்டு கேட்குது, ஏன்னா சுத்தமாக வீணாக போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நான் செயின் மாற்றிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சரி, ஓகே. இது சும்மா ஒரு ரேண்டம் வீடியோ தாங்க, இந்த வீடியோவில் வந்து எதுவும் இருக்காது. பாண்டிச்சேரி ரோடு மட்டும் நீங்கள் பாருங்கள், அழகாக இருக்கும். ஓகே, நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிக்னல் போன உடனே லெஃப்ட்டு திரும்பணும். இதில் பாருங்கள் வயல் இருக்குங்க, இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த காம்பவுண்ட் மறைக்குதுன்னு நினைக்கிறேன் லெஃப்ட்டில். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே ஒரு வயல் இருக்குங்க, அதுக்காக தான் ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம லெஃப்ட்டில் திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நமக்கு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரியாங்குப்பத்தில் இருக்கும், அதனால் நம்ம இந்த பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ரோடை தான் நான் மோஸ்ட்லி காட்டுற மாதிரி இருக்கும். இது சும்மா ரேண்டம் வீடியோஸாக இது போடுவானா என்னன்னு கூட தெரியல. போட்டோன்னா இந்த வீடியோ வந்து இதுதான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அடுத்து நிறைய இடம் போகணும், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. போகலான்னு பிளான் போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஊரடங்கு போட்டுட்டாங்க, அதனால் நம்ம எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பாண்டிச்சேரியில் ஊரடங்கு போடலை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கிற சில இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சுட்டி காட்டுறேன். நீங்கள் பார்க்காத இடம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ எதிரில் பாருங்கள் அந்த மேகம்லாம் பாருங்கள், இந்த பாலத்துக்கு வானம் தெரிகிற இடத்துலலாம் மேகம் தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேகம் கொஞ்சம் நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்டில் பின்னாடி எதுவும் வண்டி வரல. ஓகே, இந்த மேகம் பாருங்கள் எவ்வளோ பாருங்களா, அந்த இடத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் பாண்டிச்சேரி மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. பெனலி ஷோரூம் மட்டும் ஓப்பனில் இருக்குங்க, சர்வீஸ்க்கு எல்லாமே ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பஜாஜ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்னோடய பைக் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஷோரூம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. நானே எப்போவாவது ஆடிக்கு அமாவாசைக்கும் தான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கே மனசு வரும், அப்படி மனசு வர டைமில் பார்த்தீங்கன்னா ஷோரூம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது. ஸோ வந்து சிக்னல் நேராக ரெட்டு போட்டுட்டாங்க, சிக்னலில் நிற்கணும். சிக்னலில் நின்றுட்டு அடிக்கிற வெயிலுக்கு இப்போ தெரியுதாங்க மரத்தோட அருமை. அது பாருங்கள் கூட்டமாக நிற்கிறாங்க, வெயிலில் யாரும் நிற்கிறதுக்கு மனசு வராது, என்னாலையும் நிற்க முடியாதுங்க.
மரத்தெல்லாம் வெட்டிட்டு நிழல் இல்லை நிழல் இல்லைன்ட்டு எல்லா இடத்துலையும். அதுதாங்க பிரச்சனையே. ஓகே, க்ரீன் சிக்னல் போட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் முன்னாடி போய் நின்றுச்சு. ஓகே, க்ரீன் சிக்னல் போட்டாச்சு, நம்ம போய் கிளம்ப வேண்டியதான். ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஓடுறதில்லன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 4-5 ப்ரைவேட் பஸ்ஸு ஒரே இடமா நிற்கும். இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மினி பஸ்ஸுங்க. இப்போதைக்கு அது மட்டும்தான் ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன் லாக்டவுன்னால. ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுங்க. இது ஹாஸ்பிட்டல். எனக்கு இந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கவே மூக்கு அப்படியே நசுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் வாய்ஸு நல்லா இல்லை, என்னோடய வாய்ஸே இப்படியான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம ராஜீவ்காந்தி சிக்னல் வந்திருக்கோம். இந்த சிக்னல்லேருந்து நேராக போகணும். பாருங்கள் மரத்தோட நிழல் இப்போ தான் தெரியுது எல்லாருக்குமே. ஓகே, க்ரீன் சிக்னல் போட்டாங்க. ஓகே, ஆடி கார். சென்னை பஸ் நிற்குதுங்க. சென்னை, ஸோ சென்னையிலேருந்து நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க, சென்னைக்கும் போயிட்டுருக்காங்க. இன்னமும் ஊரடங்கு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ வந்து சென்னைக்கு ஊரடங்கு, தமிழ்நாட்டுக்கு ஊரடங்கு போட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊரடங்குன்னு சொன்னதே உடனே வந்து எல்லாருமே பதட்டமாகி எல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போவாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து எல்லாருமே ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆனாங்க அதில். இந்த வருஷம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஊரடங்கு போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே எல்லோரும் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ பாருங்கள் ஹெல்மெட் வச்சுருக்காரு, அதனால் வந்து அவர் ஹெல்மெட் போடாமல் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வந்து அவங்களாம் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஹெல்மெட் வச்சுக்கிட்டுருக்கு போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் அவங்களுடைய கம்பெனியில் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்றது ஒரு கட்டாய நடைமுறையாக வச்சுருந்துருப்பாங்க. அது உள்ளே போகும்போது கேட்டுக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நாங்கள் ஹெல்மெட் வச்சுருக்கோம், ஸோ வந்து எனக்கு பார்க்கிங்க்கு உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட சேஃப்டிக்கு தாங்க. அது வந்து சட்டம் அப்படின்றத தவிர்த்து நம்மளோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன தப்பு நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்மளை தான் பாதிக்கும். சரி, ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம லாஸ்பெட் வந்தாச்சு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நமக்கு தொடர்ச்சியாக வரும். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க. பை. ஓ, சடன் பிரேக்குங்க, சாரி. ஓகே, நம்ம இண்டிகேட்டர் போட்டு திரும்ப. ஓகேங்க, பை, சி யூ.